Good day, friends. Welcome to Just an Update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள ரிஸ்கான ரொம்ப வைல்டான ரேஸ் ஈவெண்ட்டான ரேலி ரேஸ் ஈவெண்ட்டினுடைய குரூப் பி ரேசிங் தான் பற்றி பார்க்க போகிறோம். குரூப் பி ரேசிங் அப்படிங்கிறது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக 1980களில் குரூப் பி ரேலி ரேசிங் அப்படிங்கிறது வேர்ல்ட் ஓவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான ஒரு ரேஸ் ஈவெண்ட். இது அதில் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டேஷனும் கிடையாது, எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வைல்டான ரேஸ் ஈவெண்ட்டாக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் ஃபார்முலா ஒன் ரேசிங்கை விட ரேலியோட குரூப் பி ரேசிங் தான் வேர்ல்டில் வச்சு ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 1973 எஃப்ஐஏ, அதாவது இந்த ஃபார்முலா ஒன்னுடைய கவர்னிங் பாடி தான் வந்து ரேலி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட்டை தனியாக துவங்குறாங்க. துவங்கி பல ரேஸ் ஈவெண்ட்ஸையெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6-7 குரூப் கிட்டே இருந்தது. ஒவ்வொரு குரூப்லேயுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூல்ஸை வச்சு அவங்க ரேஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு அதில் பெருசு திருப்தியும் அடையில, ஓட்டுற டிரைவர்ஸ்க்கும் பலவிதமான குரூப்ஸ் இருக்கங்காட்டியும் அவங்களுக்கும் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. அதுக்காக இந்த எஃப்ஐஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1978 வருடம் குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ஒரு ரேலி ரேஸ் செக்மெண்ட்டை வந்து அவங்க தூங்குறாங்க. இந்த ரேஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ரேலி கார்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா, அதில் ஓட்டுற கார்கள் எல்லாமே வந்து மினிமம் 5000 நம்பர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி அது வேர்ல்டு ஓவர் விற்றுருக்கணும். அந்த கார்களை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணி அதில் ஓட்டலாம். அப்படி தான் வந்து இந்த குரூப் பி ரேஸ் ஈவெண்ட்ஸில் லான்சியா ஸ்ட்ராட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் கார் மாடல் வந்து லேட் 70s டாமினேட் பண்ணிச்சு இந்த ஸ்போர்ட்டை. அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, 1980களில் லான்சியா 037 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மாடல் ஆஃப் கார் வந்து பல சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து வின் பண்ணிச்சு. அப்பொழுது தான் லான்சியாவுடைய ரைவல் கம்பெனியான ஆடி கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வந்து குவாட்ரோ அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி ஒரு ஆடி குவாட்ரோ கார்களை வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க. குவாட்ரோ அப்படின்னா 4-wheel டிரைவ்னு அர்த்தம். என்ஜின்லேருந்து வர பவர் டிஸ்ட்ரிபியூஷன் 4 வீலுக்குமே ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி கொடுக்கும், அதான் வந்து குவாட்ரோ அப்படின்னு அர்த்தம். அந்த டெக்னாலஜி வந்து ஃபைன் டியூன் பண்ணி இந்த ஆடி குவாட்ரோ அப்படிங்கிற கார் மாடலில் அவங்க ஃபிட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கார் மாடல் வந்து தொடர்ச்சியாக 1982-86 காலகட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக பல ரேஸ் ஈவெண்ட்ஸை வந்து வின் பண்ணிச்சு. லான்சியா விட்டு ஆடி தான் ரெண்டு காருமே வந்து பயங்கரமாக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இந்த 80களில் பிரபலமாக இருந்த ரேஸ் டிரைவர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிக் ப்ளூம்க்விஸ்ட், டீமோ சாலோனன், மிஷெல் மூட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு உமன் ரேலி டிரைவர். இவங்க மூணு பேர் தான் வந்து குரூப் பி ரேலி ரேசிங் வந்து டாமினேட் பண்ணாங்க. 1986 பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த பியூஜோ கம்பெனி வந்து T16 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு கார் மாடலை வந்து டெபியூ பண்ணி அவங்க வந்து ஆடி கூடயும் லான்சியா கூடயும் கம்பீட் பண்ணாங்க. இந்த ரேஸ் வந்து எந்தெந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருந்ததோ அந்தளவுக்கு கான்ட்ரவர்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டக்கூடிய ரேலி டிரைவர்கள் எல்லாருமே வந்து வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க காரணத்தினால அவங்களால நிறைய கார்னர்ஸ்லையும் நிறைய டேர்ன்லையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாமல் நிறைய ரொம்ப ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதனாலேயே நிறைய ஆக்சிடெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. குறிப்பாக ஸ்பெக்டேட்டர்கள் மேலே மோதி நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயினில் நடந்த ஒரு ரேலி ரேஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கார் வந்து தடம் முரண்டு மலையிலேருந்து கீழே வந்து அந்த காரில் இருக்கக்கூடிய ரேஸ் டிரைவராகட்டும் சரி, பக்கத்தில் இருந்த பேக்சீட் டிரைவராகட்டும் சரி, ரெண்டு பேருமே வந்து இறந்து போகிறாங்கன்னு சொன்னால். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வந்த காரணத்தினால 1994 வருடம் வந்து கடைசியாக இந்த எஃப்ஐஏ குரூப் வந்து ரேலியினுடைய குரூப் பி ரேஸ் ஈவெண்ட்டை வந்து அதோட பார் பண்ணிடுறாங்க. இதற்கு பிற்பாடு ரேலி குரூப் பி அப்படிங்கிற அந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் ரேலி ரேசிங் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் பி ரேஸ் ஈவெண்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட் அப்படின்னா இந்த ரேலியினுடைய குரூப் பி ரேசிங்ஸ் தான். இந்த ரேலியினுடைய குரூப் பி ரேஸ் ஈவெண்ட் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தெரியும் வச்சுங்கன்னா, கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம்.
பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.